கோவை வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனைமலை தென்சங்கம்பாளையம் பகுதியில் நடைபெறும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 106வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி அது நேரலையை உருவாக்கி வெற்றி மட்டுமே கலகத்தை உருவாக்கினதோ இடைத்தேர்தல் கோயம்புத்தூர்ல கோவை மேற்கு அதிமுக வெற்றி, அதுக்கப்புறம் திண்டுக்கல் பாராளுமன்றம் மாயத்தேவர் வெற்றி, அதுக்கப்புறம் 77 பொது தேர்தல் வெற்றி பெற்று முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தார். அதுக்கு மேலே 80 ஆட்சி கிடைச்சாங்க, மீண்டும் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கு பின்னால் 84 மீண்டும் முதலமைச்சர் அமெரிக்காவிலே படுத்துட்டே வெற்றி பெற்ற ஒரே தலைவர்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தொடர்ந்து வெற்றி, அதுக்கு பின்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகளோடு இருந்தவர், பசியினுடைய கொடுமை அறிந்தவர். அதனால் தான் சத்துணவு திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சத்துணவு திட்டம் மட்டுமல்ல, குடிசைகளுக்கு விளக்கை தந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே போல் இலவச வேஸ்டேஜ் தந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்படி ஏழைகளுக்கு தேவையான திட்டங்கள் தந்து தொடர்ந்து வெற்றி மட்டுமே கண்டு தொடர்ந்து முதலமைச்சராக 10 ஆண்டுகளும் இருந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அது மட்டுமல்ல, அதுக்கு முன்னால் வழிகாட்டுவதற்காக அற்புதமான தலைவியை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை நம்ம கையில் ஒப்படைச்சிட்டு போனாங்க. தலைவர் மறைந்த பின்னால் இந்த கட்சி பிளவுபட்டது. அப்பொழுது தாயாக நான் இருக்கிறேன் என்று 17 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய கழகத்தை 1.5 கோடி உறுப்பினராக மாற்றி, மாபெரும் இயக்கமாக மாற்றி வளர்த்தவர் புரட்சித் தலைவி அம்மா. அதுக்கு முன்னால் அம்மா தந்த திட்டங்கள் உள்ள தெரியும், எத்தனை தொல்லை கொடுத்தாங்க அன்னைக்கு கருணாநிதி, கருணாநிதி குடும்பம் அம்மாவுக்கு எல்லாம் தாங்கி கொண்டு தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் புரட்சித்துறை அம்மா கொடுத்த திட்டங்கள், தாலிக்கு தங்க திட்டம் அற்புதமான திட்டம் நம்ம தாய்மார்களுக்கெல்லாம் நிறுத்திட்டானுங்க. அதே போல் மடிக்கணினி வழங்கும் திட்டம் அதையும் நிறுத்திட்டாங்க, அம்மா தந்தாங்க. காலணியிலிருந்து மடிக்கணினி வரை திட்டங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு, அதே போல் அம்மா உணவகம், அதே போல் பார்த்தீங்கன்னா அம்மா பரிசு பெட்டகம், கர்ப்பிணி பெண் தாய்மார்களுக்கெல்லாம் இன்றைக்கு அதிகமான திட்டங்கள். இப்படி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கலாம். மிக்சி ஃபேன் கிரைண்டர், ஆமாம், அம்மா இருசக்கர வாங்கணும், ஏன்னா அதுக்கு நான் தான் அமைச்சராக இருந்து கொடுத்தேன், அம்மா ஜியோ பணம் எடப்பாடியார் கொடுத்தார். பாருங்கள், இப்படி தொடர்ந்து திட்டங்கள் புரட்சித்துறை அம்மா அவர்கள் மறைந்தாலும் கூட ஒவ்வொரு குடும்பத்திலும் தமிழகத்தில் அம்மாவுடைய திட்டங்கள் மூலம் அம்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சித்துறை அம்மா அவர்கள் 2016 தொடராட்சியை கொண்டு வந்தவர்கள். அம்மா அவர்கள் தொடர்ந்து 11 கிட்டத்தட்ட 21 அம்மாவுடைய ஆட்சி இருந்ததுன்னா அது அம்மா காரணம். 2016 இன்னொன்று அம்மா பண்ணாங்க, தமிழகத்தில் எந்த தலைவருக்கும் தைரியம் கிடையாது, 234 தொகுதி ரெட்டலை நிறுத்தி ஜெயிக்க வெற்றி கண்டவர் அம்மா அவர்கள். ஆட்சியை பிடிச்சாங்க, எந்த கட்சிக்கும் அந்த தெம்பலை கிடையாது, எந்த கூட்டணி வேண்டான்னு சொல்லி போட்டு தைரியமாக நிறுத்தினது யார், அம்மா. அதே போல தமிழகத்தில் 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததுன்னா அதிமுக தான், எந்த கட்சியும் கிடையாது. அதிகமான திட்டங்கள் நடந்தது பார்த்தீங்கன்னா அதிமுக தான். இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 20 மாதம் ஆச்சு. நீ சொல்லுங்கள், தென்சங்கம்பாளையத்துலேயோ, இந்த ஆனமலை யூனியன்லேயோ, இந்த வால்பாறை தொகுதியிலையோ ஏதாவது ஒரு திட்டம் திமுக வந்தக்கப்புறம் வந்திருக்குதா? அது மட்டுமல்ல, இந்த கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இந்த பொள்ளாச்சியாளருக்கு திமுக ஏதாவது கொடுத்துருக்காங்களா? நாங்கள் சொல்கிறோம், காலர் நிமித்தி நெஞ்சு நிமித்தி சொல்கிறோம், 10 ஆண்டு காலம் 2011 அமைச்சராக வந்தேன். அதுக்கு பின்னால் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி எம்எல்ஏ இருந்தால் அதுக்கு பின்னாடி 16 கஸ்தூரி வாசு வந்தாங்க, இப்போ அம்பல்கன் சாமி வந்திருக்கார். இந்த 10 ஆண்டு காலத்தில் 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்துருக்குறோம் இந்த மாவட்டம் முழுவதும். இந்த வால்பாறை தொகுதி முழுவதும் எங்கே பார்த்தாலும் சாலைகள், எங்கே பார்த்தாலும் பாலங்கள். வால்பாறை அந்த எஸ்டேட்டுக்குள்ளே அந்த குளிரில் யாரும் போக முடியாது, அந்த அந்த ரோடெல்லாம் 30-40 போட முடியல. இங்கே மயில் நடைச்சு இருக்கு அப்படி தெரியும், கஸ்தூரி வாசு இருக்காங்க, இன்றைக்கு அம்பல்கன் சாமி பார்த்துருப்பார். அந்த ரோடெல்லாம் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அந்த ரோடெல்லாம் போட்டு கொடுத்தேன், அந்த ரோடு பூரா போட்டு கொடுத்தோம். இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடு போய் பாருங்க, 20 நிமிஷத்தில் வந்துடலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த அந்த ரோடு, இன்னைக்கு அத்தனை சாலைகள் போட்டோம், அத்தனை பாலங்கள் கட்டினோம், எல்லா பக்கம் கிட்டத்தட்ட 6 புதிய கல்லூரி கொண்டு வந்திருக்கோம், கிட்டத்தட்ட எல்லா பக்கம் தாலுக்கா, கடைசி ஆனமலை தாலுக்கா வாங்கி கொடுத்தோம் எடப்பாடிட்ட பேசி, நம்முடைய சகோதரி நல்லா தெரியும். ஆகவே பார்த்து பார்த்து கோயம் மாவட்டத்துக்கு வேண்டிய திட்டங்கள் கொண்டு வந்தோம். கூட்டு குண்டை திட்டம் இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, நான் அதுக்கு அமைச்சராக இருந்த கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தோம். அதே போல் இந்த பேரூராட்சி ஒன்றிய கட்டணம் உட்பட என்னென்ன கேட்டால், யூனியன் கட்டணம் என்னென்ன கேட்டால் எல்லாமே கொடுத்தோம்.
திமுக வந்து ஒரு ஒன்று சொல்லுங்க, இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன்ல, இன்னொரு எடுத்துக்கலாம், அத்திக்கிடுவாங்கன்னா திட்டம், ஆனமலையார் நல்லார் திட்டம், கேரளாக்கே சீஃப் மினிஸ்டர் போய் நம்ம எடப்பாடி என்ன பொள்ளாச்சிரம் நாங்களாம் போய் பேசணும். ஆகவே இப்படி பார்த்து பார்த்து திட்டங்கள் எடுத்தோம். திமுக ஆட்சி வந்து இதை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம், ஏதோ ஒரு திட்டம் ஒன்றும் இல்லை. கொரோனா வந்தது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது, எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னாங்க, முதலமைச்சர் ஆனது இவர் எங்கே ஒரு மூணு மாதம் தாங்க வரா, ஆறு மாதம் இருப்பாரா, ஒரு வருஷம் இருப்பாரா, ஆனால் ஒரு கிராமத்திலிருந்தே வந்து ஒரு விவசாயியாக பிறந்து ஒரு விவசாயி சிறப்பாக நாட்டை ஆள முடியும் என்று நிறுவனம் எடப்பாடி அவர்கள். அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்தவர் எடப்பாடியார் அவர்கள். ஒரு சாதாரண விவசாயி ஒரு கிராமத்திலிருந்து பிறந்தவன் சிறப்பாக நாட்டை ஆண்டார், யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு எல்லாம் நீட்டு நீட்டு பேசிட்டு இருந்தாங்க, நீட்டை யாரு கொண்டு வந்தா, காங்கிரஸ் திமுக நீட்டை கொண்டு வந்தது. 2011 ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, நாங்கள் வந்தது ஒரே கையெழுத்தில் நீட்டை இல்லைன்னு பண்ணிடுவோம்ட்டாங்க. அந்த சூத்திரம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அப்பனும் மகனும் ரெண்டு பேரும் பேசினாங்க, வீடு வீதி வீதியாக பேசினாங்க, ஒரு ஊராக பேசினாங்க. ஆட்சிக்கு வந்து இன்னும் அந்த சூத்திரம் எங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு ஸ்டாலின் உதவித்தாள். ஆனால் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது நீட் வந்து இல்லாமல் இருக்கணுங்கிறது எங்கள் பொறுத்துறை அம்மாவுடைய கொள்கை, எங்களுடைய கொள்கை, அது கட்சி கொள்கை. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, எல்லா மாநிலத்தில் கொண்டு வந்துட்டான். உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது சூழ்நிலை இப்படி இருக்குது, எடப்பாடியார் பார்த்தார் கிராமத்தில் இருந்து பிறந்தவர் என்ன பண்ணார், 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் இன்னைக்கு 600க்கு மேற்பட்டவர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்க எடப்பாடியார் காரணம். உங்களை மாதிரி இதுவரை நீட்டு நடிச்சிட்டு இருக்காங்க திமுக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின். ஆகவே இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எத்தனை திட்டங்கள் இதுவரையிலும் எடப்பாடியார் அம்மா அரசு கொண்டு வந்த திட்டங்களை தான் நீ ரிப்பன் வெட்டிட்டு இருக்கிற, ஏதோ ஒரு திட்டம் நீ கொண்டு வந்த சொல்லு. அது மட்டுமல்ல, கொரோனா வந்தது எடப்பாடியார் இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது வந்தது, புதிய நோய் வந்தது, எல்லா உலகமே பயம். அந்த நேரத்தில் வார வாரம் நான் மீட்டிங், அமைச்சராக இருந்தேன், இப்போ எம்எல்ஏக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியும், வார வாரம் மீட்டிங் போட்டோம், வார வாரம் மீட்டிங் போட்டோம், கரெக்டாக முடிக்க விட்டோம், அதிகமான படுக்கை வசதி உருவாக்கணும். அந்த நேரத்தில் எங்கள் சார்பாக எல்லா பக்கம் நானே இங்கே வந்தேன், அப்போ கஸ்தூரி வாசலாக இருந்தாங்க, ஒவ்வொரு வீடு வீடாக அந்த பாக்ஸ் கொடுத்தோம், எல் மாவட்டம் பூரா கொடுத்தோம், தேவையான உணவு கொடுத்தோம். திமுக யாராவது வந்து எதாவது பண்ணுறாங்களா, அது மட்டுமல்ல தேவையான படுக்கை வசதி கொடுத்து ஏற்பாடு பண்ணி உயிரை காப்பாற்றினோம். எடப்பாடியார் மாவட்ட மாவட்டமாக வந்தார், அந்த ரவி பண்ணார். ஆனால் திமுக ஆட்சி வந்தது கொரோனா வந்தது, உடனெலாம் தெரியும். இப்போ சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வேலை செஞ்சவங்கள ஒவ்வொரு ஊருக்கு 50 ரூபா இறந்து போயிட்டா, ஆக்சிஜன் இல்லை, படுக்க வசதி இல்லை, எதையும் கண்டுக்காத முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தார். மக்களை பற்றி கவலைப்படல தெரியல, திமுக வந்த பின்னா வந்த கொரோனாவில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒவ்வொரு ஊர்லேயும் 50 பேர் இறந்து போயிட்டாங்க, லட்சக்கணக்காக இறந்துட்டாங்க, இதெல்லாம் மறைச்சிட்டாங்க, ஏன்னா அது குடும்பத்துக்கு நிதி கொடுக்கணும். இதுதான் திமுக ஆச்சு, கையாளாகாத ஆச்சு, கையாளாகாத முதலமைச்சர் முக ஸ்டாலின், மறுக்க முடியுமா? ஆகவே இன்னைக்கு எடப்பாடியார் ஆட்சி அற்புதமான ஆட்சி, நீங்கள் ஒவ்வொரு ஊர் ஊராக பேசுகிறாங்க எடப்பாடியாரும் முதலமைச்சராக இருந்திருக்கலாம்னு பேசுகிறாங்க. அது மட்டுமல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு, போன தடவை என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அந்த வெள்ளம்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியும். சரி, இந்த தடவை என்ன பண்ணீங்க, சரி 1000 ரூபா கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் பொருள் பூரா குறைச்சிட்டீங்க. இந்த பொருள் ஏன் குறைச்சிட்டீங்க, நீங்கள் எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களா, உனக்கு என்னையா வேலை, உன்னை எதுக்கு ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க, உங்கள் அதிகார ஏஎஸ் ஆஃபீஸ் இருக்கிறான், கம்ப்ளைண்ட் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறத கூடு, நீயே அப்போ கையாளாத அரசாக நீங்கள் இருக்கிற, அப்போ இதுக்கு ரிசைன் பண்ணிட்டு போ. ஆகவே இன்றைக்கி இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு எதுவுமே செய்யாத ஆட்சி, ஒன்றே ஒன்று செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, தில்லு முள்ளு கொள்ளையடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம துணைச்சர் கணேச கரெக்டாக சொல்கிற அப்படியே, எனக்கு தில்லு முள்ளு பற்றி அவர் கரெக்டாக தெரியும். எங்கே பார்த்தாலும் லஞ்சம், இன்றைக்கி ஒரு லோடு மண், மணல் இல்லை, மண் எடுத்தால் இன்றைக்கி 2000 ரூபா, யார் வீடு கட்ட முடியாது, கட்டுமான பொருட்கள் விலை அதிகம், இன்றைக்கி முழுமையாக கொள்ளையடித்து எங்கு மேலெல்லாம் பொய் விளக்கு. எத்தனை வழக்கு போட்டாலும் நாங்கள் பயப்படாமல் புறத்தில் 50 ரூபாய் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா மந்திரிகளும் கொள்ளையடிச்சு கொண்டு ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொட்டுறாங்க, இதுவரையில் 20 மாத காலத்தில் 50,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க, மறுக்க முடியுமா? எங்கே பார்த்தா லஞ்சம், எந்த ஆஃபீஸ் பண்ணாலும் லஞ்சம். இன்னைக்கு அவ்வளவு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி, நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக நம்ம இத்தனை திட்டங்கள் தந்தோம், அதற்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
நமக்கெல்லாம் எல்லாமே 11 தொகுதி வெற்றி தந்தாங்க. அதான் நம்முடைய அமல்கந்தா எம்எல்ஏ பேச சொன்னார். அதுக்கு மேலே உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அப்போ திமுக எல்லா பக்கம் வெற்றி பெற்றான் நினச்சிட்டு இருக்காங்க. திமுக எப்படி ஜெயிச்சாங்க? கொலுசு கொலுசு இந்த பொம்மை வந்து இந்த குழந்தைக்கு பொம்மை காமிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி கொலுசை காமிச்சாங்க, பணம் கொடுத்தாங்க. இதுக்கு மேலெல்லாம் அப்போ கூட ஜெயிக்க முடியல. மெஷின்லேயே அந்த கம்ப்யூட்டர் மெஷின்லயே ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சாங்க. சட்டமன்றத்தில் பேசினேன், ஸ்டாலின் முன்னாடி பேசினேன், இதெல்லாம் ஆதாரம் இல்லை, இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு நினச்சி ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிங்க. கோவை மாவட்டத்தில் திமுக கோட்டு போகிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. ரெட்டலைக்கெல்லாம் ஓட்டு வந்து அதை போகிற உதயசி ஒன்றுக்கு மாற்றி ஃப்ராடு பண்ணிங்க. இந்த அப்போ ஏன்னா அப்போ இபி பேடு இல்லை. இப்போ எம்பி வந்து இபி பேட் இருக்குது. இப்போ வெற்றி பேருக்கு பார்ப்போம், நாடாளுமன்ற தேர்தலில் வாங்க பார்த்துக்குவோம். மக்கள் தெளிவாக இருக்காங்க. அது மட்டுமல்ல, திமுக ஆட்சிக்கு எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க? ஒன்று திமுக நீ வருவான், எப்படி உள்ளாட்சி தேர்தலில் வந்து இந்த கொலுசு மாதிரி பொம்மையை காமிச்சு ஓட்டு வாங்க மாதிரி வருவான். ஆனால் ஓட்டு வாங்கிட்டு போனதை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மருந்தடிக்கிறதுக்கு வரீங்களா ஐயா? ஃபஸ்ட்டு அண்ணாதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது ஒவ்வொரு பஞ்சாயத்து எல்லாமே? எதுவுமே இல்லை. சரி, அதுக்கப்புறம் கொலுசு காமிச்ச மாதிரி வருவாங்க. என்ன வருவாங்க? வரும்போது நீ கேளுங்க, திமுக ஓட்டு கேட்டு பாராளுமன்ற தேர்தல் வந்தான், ஃபஸ்ட்டு வந்ததும் ஃபஸ்ட்டு 20,000 ரூபா பணத்தை வச்சுட்டு கேளுங்க. ஏன்னா உரிமைத்தொகை மகளிருக்காக 1,000 ரூபா ஆட்சிக்கு வந்தது தரேன்னு சொன்னாங்க. எனக்கு 20 மாதம் ஆச்சு, 20,000 ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்துருவோன்னு கொடுத்துருக்கணும், ஸ்டாலின் கொடுத்துருக்கணுமா இல்லையா? திமுக ஓட்டுக்கு வந்தால் 20,000 ரூபா பணத்துக்கு கொடுத்து ஓட்டு கேட்க சொல்லுங்க. இதெல்லாம் நியாயம்? ஒரு குடும்பத்துக்கு 1,000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு உரிமைத்தொகை தரேன்னு சொல்லி போட்டு ஆட்சிக்கு வந்த நீயே. ஆகவே இத்தனை வாக்குறுதி கொடுத்த நீயே, 1,000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு, சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம், கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, மகளிர் குழுக்கடன் தள்ளுபடி, இப்படி எத்தனை வாக்குறுதிகள் அள்ளி அள்ளி வீசினீங்க. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத அரசாக, கையாளாத அரசாக. இதுக்கு மேலே ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க திமுக ஸ்டாலின். என்ன போனஸ்? சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, குடிநீர் திட்டம் உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இதுதான் போனஸ். இன்றைக்கி எல்லாம் அந்த வீட்டு வரி கட்டும்போது மின் கட்டணம் கட்டும்போது தெரியும், மின் கட்டணம் 53% அதிகம். ஆகவே இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல, எல்லா ரேட்டும் அதிகம் பண்ணி விட்டான், கொள்ளையடிக்கிறத மட்டும் தான் பார்த்துருக்காங்க. ஆகவே நீங்களாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்கிறான். அது மட்டுமல்ல, காவல்துறை சுயமாகவே செயல்பட விடுறதில்லை. காவல்துறை அடிமை போற வச்சுருக்காங்க. எங்களுடைய ஆட்சியில் காவல்துறை எப்படி இருந்தது? சுதந்திரமாக செயல்பட்டாங்க. எங்கள் கட்சிக்காரன் மரியாதை கொடுத்தாங்க அதிமுகக்காரன். ஆனால் இன்னைக்கு காவல்துறை திமுக எப்படி நடத்துகிறாங்க? அது மட்டுமல்ல, காவல்துறை நடுநிலைமையோ நடந்துங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வரும், எடப்பாடி முதலமைச்சர் வருவார், நீங்கள் மக்கள் வரிப்படத்தில் சம்பளம் வாங்குறீங்க, அதை நினச்சி நடந்துக்குங்க. ஏனென்றால் உங்கள் காவல்துறைக்கே பாதுகாப்பு நாங்கள் தாயா. எடப்பாடியார் அன்றைக்கு அறிக்கை விட்டதை எப்படி? ஒரு சகோதரிக்கு, ஒரு போலீஸ் சகோதரிக்கு ஒரு காவல் அதிகாரியாக அங்கே இருக்காங்க. பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த சகோதரிக்கு என்ன பண்ற? பாலியல் பலாதிகாரம் பண்ற திமுக. போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. எடப்பாடியார் அறிக்கை விட்ட பண்ண ரெண்டு நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்றான். இதுதான் லட்சணம். பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. ஆகவே போலீஸ் பொறுத்தவரைக்கும் நீ யாருக்கு பயப்படாதீங்க. மக்கள் இருக்க மக்கள் வழிபட சம்பளம் வாங்குறீங்க, நடுநிலைமையோ நடந்துக்குங்க. திமுக ஆட்சி எப்ப வேணாலும் போயிடும். திமுக ஆட்சி எப்படி நடக்குது? மு க ஸ்டாலின் ஆட்சி நம்முடைய பத்திரிகை நண்பர்களான விளம்பரத்தில் நடக்குது. இவங்க மட்டும் கீழே போட்டாங்க, போச்சு ஸ்டாலின் ஆட்சி. இன்னைக்கு யாராவது இந்த ஆட்சியில் நல்லா இருக்காங்களா? தொழிலாளர் நல்லா இருக்காங்களா? தொழில் முதலீட்டாளர் நல்லா இருக்காங்களா? நடுத்தரவர் நல்லா இருக்காங்களா? திமுகக்கு எப்போ ஓட்டு போடக்கூடாது யாரு? அரசு ஊழியர்கள் அவங்களா நல்லா இருக்காங்களா? யாருமே இந்த ஆட்சியில் நல்லா இல்லை. மக்கள் ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஆட்சி உடனடியாக போக வேண்டிய ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மு க ஸ்டாலின் ஆட்சி. எடப்பாடியார் முதலமைச்சர் உடனே வரணும், அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்காய் விலை, தேங்காய் விலையிலிருந்து எல்லாமே அதிகம். இன்னைக்கு யாருமே இன்னைக்கு சரியா இல்லை. கொப்பரை கொள்முதலாம் அவங்க எதுவுமே பண்றதில்லை, எதுவுமே கண்டுக்காத அரசாக, விவசாயிகளுக்கு விரோதிகளாக. அதே போல செங்கல் காலவாயெல்லாம் நாங்கள் இருக்கும்போது எப்படி நடந்தது? எத்தனை பேருக்கு வேலை இருந்தது? இன்னைக்கு செங்கல் காலவாய் ஓட்ட விட மாட்டேங்கிறான், எங்கே பார்த்தாலும் வசூல் பண்ணுறான். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சி ஃபேக்டரிகள் அங்கே பூரா போய் வசூல் பண்ணுறான், அவ்வளவு மோசமாக இருக்குது. ஆகவே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியும் எடப்பாடி தலைமையில் வெல்வோம்.
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல் வென்று எடப்பாடி முதலமைச்சராக வருவார்கள். அப்ப இந்த வால்பார் தொகுதியில் நீங்க பாத்தீங்க, ஒரு நிறைய பேர் வந்து கேட்டாங்க, பஸ் இல்லைங்கிறான். எதுவுமே இந்த நாங்க விட்ட பஸ் நிறுத்திட்டான். எல்லா ஊருக்கும் நாங்க பஸ் விட்டு இருந்தோம், அந்த பஸ்ஸை போற நிறுத்திட்டான். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், நீ 2 பேர் ஏறுவான், 3 பேர் ஏறுவான், அதெல்லாம் பார்க்க கூடாது. டீசல் வந்தாலும் போட்டு ஓட்டணும், நாங்க அப்படிதான் ஓட்டணும். இன்னைக்கு அத்தனை பஸ்ஸையும் நிறுத்திட்டேன், இதையெல்லாம் நீ சரி செய், இல்லாட்டி எடப்பாடி முதலமைச்சர் நாங்க வந்து இந்த விடுபட்ட அத்தனை திட்டங்கள் வால்பார் தொகுதியில் எது செய்யல அந்த திட்டங்களை போற நாங்க கொண்டு வருவோம் என்று சொல்லி நற்பதமான கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த 2 ஒன்றிய கழகத்துக்கும் இந்த ஊராட்சி கழகத்துக்கும் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை கூறி நன்றி, வணக்கம்.